ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:14 முற்பகுதியை வாசிக்க கேட்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட திருப்பேனாக. அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் அறிந்திருக்கிறபடி புதிய ஏற்பாட்டிலே பெரும்பாலான நிருபங்களை எழுதியவர், அநேக சபைகளை உருவாக்கியவர். அப்படி அவர் இந்த சபைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் போதும் கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அவர் குறிப்பிடாமல் இருந்ததில்லை. ஏறக்குறைய எல்லா நிருபங்களிலும் அவர் சிலுவையை குறித்து பேசியிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த கலாத்திய திருச்சபைக்கும் அவர் இந்த நிருபத்தை எழுதும் போது பல காரியங்களை முந்தைய 5 எழுதிவிட்டு அந்த நிருபத்தை முடிக்கும் தருவாயில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கலாத்திய சபையின் மக்களே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவாக பல காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கலாம். வெளியிலிருந்து என்னை பார்ப்பவர்களும் நான் சாதித்தவைகளை பார்த்து ஒருவேளை பவுலை மேலானவர்களாக எண்ணலாம். ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த சூழ்நிலையிலும் என்னை குறித்தோ நான் சாதித்த காரியங்களை குறித்தோ மேன்மை பாராட்ட முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் மேன்மை பாராட்ட வேண்டியது ஒன்று இருக்குமானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பு மாத்திரமே, அந்த சிலுவையின் தியாகம் மாத்திரமே என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன் செய்கிற ஒரு நல்ல அறிக்கையை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த கலாத்திய திருச்சபைக்கு பவுல் ஏன் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு தெளிவாக விளங்கும். பவுல் தன்னுடைய முதலாவது மிஷினரி பிரயாணத்திலேயே இந்த கலாத்தியா பட்டணங்களுக்கு வந்ததாக நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகங்களிலே வாசிக்கிறோம். அப்படி அவருடைய முதலாவது மிஷினரி பிரயாணத்திலே இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டிருந்த அந்த சபையிலே யூத மார்க்கத்தில் இருந்தோரும் ஒரு சிலர் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்து சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அதே நேரத்திலே யூதர் அல்லாத ரோமர்கள், கிரேக்கர்கள், மற்ற புறஜாதி மக்களும் சபையிலே சேர்க்கப்பட்டிருந்தார்கள். நாளடைவிலே பவுல் ஊழியத்தின் நிமித்தமாக வெவ்வேறு பகுதிகளுக்கு அவர் கடந்து சென்று விடுகிறார். இப்பொழுது அந்த கலாத்தியா திருச்சபைக்குள் சில உபதேச குழப்பங்கள் உருவாகி இருப்பதை குறித்து பவுல் கேள்விப்படுகிறார். அதிலே குறிப்பாக யூத மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருந்த ஒரு சிலர் தங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் தாங்கள் பின்பற்றி வந்த நியாயப்பிரமாண நடைமுறைகளையும் முற்றிலும் விட்டுவிடாமல் அவைகளை கடைபிடித்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக யூதர்களுக்குள் காணப்பட்ட விருத்த சேதனம் பண்ணுகிற நடைமுறையை அவர்கள் கட்டாயமாக கடைபிடித்து வந்தனர். அவர்கள் கடைபிடித்தது மட்டுமன்றி நாளடைவில் வேறு மார்க்கத்திலிருந்து, அதாவது யூதர் அல்லாதோர் சபைகளிலே சேர்க்கப்பட்ட போது அவர்களும் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களையும் கட்டாயப்படுத்த துவங்கினார்கள். இதன் மூலம் அங்கே சபைக்குள் ஒரு சிறு குழப்பம் நிலவியதை கேள்விப்பட்ட பவுல் அந்த சபை மக்கள் ஏன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட்டு இப்படி வழி விலகி போகிறார்கள், இயேசு கிறிஸ்து தான் அவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அல்லவா நமக்கு கொடுக்கப்பட்டார், அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணம் நம்மை நியாயப்பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே, ஏன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கலாத்திய சபை மக்கள் செவி கொடுத்து வழி விலகி போகிறார்கள் என்று வேதனை அடைந்தவராய் இந்த காரியங்களை அவர் எழுதுகிறார். இந்த 5 இதற்கு முந்தைய 5 கலாத்திய சபை மக்களே, நீங்கள் ஏன் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு அவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு அடுத்த காரியங்கள் நமக்கு என்ன விடுதலையை கொடுத்தது என்று சொல்லி புத்தி சொல்லுவதை நாம் வாசிக்க முடியும். கடைசியாக இப்படி எழுதிவிட்டு இதே கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 6:13 நாம் வாசிக்கலாம்.
அடைந்திருக்கிற அவர்களும், அதாவது விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அந்த யூதர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு, நன்றாக கவனிக்கவும், அவர்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன் அவர்கள் விருத்த சேதனத்தை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்றால், தங்களுடைய மாம்சத்தின் கிரியையை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் அந்த நியாயப்பிரமாண நடைமுறைதான் தங்களுடைய வாழ்க்கையிலே மேலானது என்று எண்ணிக்கொண்டு, கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு செய்த தியாகத்தையும் சிலுவை நமக்கு வெளிப்படுத்தின அன்பையும் குறித்து மேன்மை பாராட்ட மனதற்றவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு அளித்திருக்கிற ரட்சிப்பையும் விடுதலையையும் மேன்மை பாராட்டக்கூடாதவர்களாய், ஏதோ தங்களுடைய மாம்ச கிரியை தான் உயர்ந்தது என்று சொல்லி அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ அப்படியல்ல. உங்களுக்கு சுவிசேஷத்தை போதித்த பவுலாகிய நான் அந்த சிலுவையின் அன்பை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி இந்த பகுதியிலே அவர் எழுதுகிறார். இந்த கலாத்தியர் நிருபத்தை முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அந்த கலாத்திய திருச்சபை மக்களுக்குள் இருந்த மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன? முதலாவது, அவர்கள் தங்களை யூதர்கள் என்று எண்ணிக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்ட பின்பும் தாங்கள் யூதர்கள், மற்றவர்கள் புறஜாதிகள் என்கிறதான பிரிவினையை மனதில் வைத்து கொண்டே தங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். அவர்களுக்குள் முதலாவது காணப்பட்ட ஒரு காரியம், அவர்கள் தங்களுடைய மாம்சத்தின் கிரியையை மேன்மை பாராட்டினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, ஒருவேளை நாம் அந்த கலாத்திய திருச்சபை மக்களை போல அந்த விருத்த சேதன நடைமுறைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை அறியாமலேயே நாம் தேவ பிள்ளைகளாக ஆனபடியினால் நமக்கு நாமே சில பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கை கொண்டு வருகிறோம். ஒருவேளை அது யாருக்கும் இடரலா இல்லாதிருக்குமானால் நல்லது. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய பாரம்பரியங்களோ, நாம் வெளிப்படுத்துகிற வெளிப்பிரகாரமான நம்முடைய கையின் கிரியைகளோ, நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளோ ஒருபோதும் மேலானதாக மாறிவிட முடியாது. ஒரு உண்மையான தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே மேலானதாக இருக்க முடியும். இரண்டாவது, அந்த கலாத்திய திருச்சபை மக்களுக்குள் காணப்பட்ட காரியம், அவர்கள் எப்போதும் தங்களை பிற மனிதர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் யூதன், எனக்குள் இந்த நடைமுறை இருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலே தேவன் எங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்று சொல்லி தங்களை ஒரு பகுதியாகவும், மற்ற மார்க்கத்திலிருந்து வந்த சபையிலே சேர்க்கப்பட்டவர்களை வேறு விதமாகவும் அவர்கள் பார்த்து கொண்டு தங்களுக்குள் மனிதர்களோடு மனிதர்களை ஒப்பிட்டுக் கொண்டிருந்தபடியினாலே அவர்கள் தங்களை தாங்களே மேலானவர்களாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதையும் விளக்கும்படித்தான் பவுல் சொல்லுகிறார், நான் எப்போதும் என்னையும் மனிதனையும் ஒப்பிடுகிறதில்லை, என்னையும் சக ஊழியனையும் ஒப்பிடுகிறதில்லை, என்னை போன்ற படைக்கப்பட்ட மற்ற மனிதனோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறதில்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்போதும் கல்வாரி சிலுவையோடு ஒப்பிட்டு பார்க்கிறபடியினால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கல்வாரி சிலுவை மாத்திரமே எப்பொழுதும் மேலானதாக தெரிகிறது, எனவே நான் அதை குறித்து தான் என்னால் மேன்மை பாராட்ட முடியும் என்று அவர் சொல்லுவதை நாம் வாசிக்க முடியும். அடுத்தபடியாக அவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றுவதை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த பின்னணியத்திலிருந்து வந்தோம், நாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பேசிக்கொண்டே இருப்போமானால் ஒருபோதும் கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு இந்த உலகத்திலே பல காரியங்கள் இருந்தது. அவரை போல பிரயாணப்பட்டவர்கள் இல்லை, அவரை போல ஊழியத்தின் நிமித்தம் அடிபட்டவர்கள் இல்லை, அவரை போல சபைகளை ஸ்தாபித்தவர்கள் இல்லை, அவரை போல நிருபங்களை எழுதியவர்கள் இல்லை. அப்படி இருந்தும் அவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டவில்லை.
இதே கலாத்தியர் நிருபத்திலே முதலாவது அதிகாரத்திலே இன்னொரு காரியத்தை அவர் அழகாக சொல்லுவதை வாசிக்க முடியும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் கலாத்திய திருச்சபை மக்களே, நீங்கள் மீண்டும் நியாயப்பிரமாண நடைமுறைகளுக்கு திரும்புகிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள். என்னை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் மத்தியிலே வந்திருந்திருக்கிறேன். நான் வாழ்ந்த காலத்திலே ஒரு காலத்திலே சபையை துன்புறுத்துகிறவனாக காணப்பட்டேன். அந்த நாட்களிலே என்னுடைய வயதுக்கு ஒத்த மனிதர்களில் என்னை போல நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள் ஒருவரும் இருந்ததில்லை. உலக பிரகாரமான கல்வி எனக்கு இருந்தது. அன்றைய நாட்களிலே நியாயப்பிரமாணத்திலே கற்று தேறின ஒரு மனிதனாக நான் இருந்தேன். மிகுந்த செல்வாக்கும் ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ளவனாகவும் இருந்தேன். அவையெல்லாம் இருந்தாலும் கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டதுதான் எனக்கு என் வாழ்க்கையிலே கிடைத்த மேலான சாக்கியமே அல்லாமல் இந்த உலக பிரகாரமாக எனக்கு இருந்த மகிமையோ மேன்மையோ ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த கலாத்திய சபை மக்களுக்கு பவுல் எழுதுகிறார். இதே போன்றது ஒரு காரியத்தை தான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுவதை நீங்கள் வாசிக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 2:23 வசனத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதும் போதும் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்களே, ஆனால் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கும் போது நீங்கள் தேவனை கனவீனம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறீர்களே என்று சொல்லி கண்டிக்கிறார். அதே அதிகாரத்திலே அடுத்த வசனத்திலே எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். சபை மக்களே, நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உங்களுக்கு அளித்த விடுதலையையும் ரட்சிப்பையும் மறந்துவிட்டு இன்னும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதையும் நீங்கள் ஒழுங்காக செய்கிறதில்லை. புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் நிமித்தம் தேவ நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு உண்மையில் நமக்கு நடக்க வேண்டிய விருத்த சேதனம் என்ன? நியாயப்பிரமாணத்தை நாம் சரியாக கடைபிடிக்கிறவர்களா இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் எங்கே நடக்க வேண்டும் என்று சொல்லி அதே அதிகாரம் 28:29 வசனத்துல இப்படியாக சொல்லுகிறார். ஆதலால் புறம்பாக சரீரத்தின்படி மாம்சத்தின்படி ஒருவன் யூதனா இருக்கிறவன் யூதன் அல்ல. அவனுக்குள் என்ன காரியங்கள் நடக்க வேண்டும்? எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனமாகும். பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டின்படி நீங்கள் நியாயப்பிரமாண நடைமுறைகளை பின்பற்றி வந்தீர்கள் இதுவரை, நல்லது. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டீர்கள், நல்லது. ஆனால் அப்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதுனாலே நீங்கள் ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உண்மையில் விருத்த சேதனம் உங்களுடைய இருதயத்தில் ஏற்பட வேண்டும். பவுல் என்ன சொல்ல வருகிறார்? உங்களுடைய வெளிப்பிரகாரமான சரீரத்தில் அல்ல, உங்களுடைய உள்ளான ஜீவனிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அந்த மாற்றம் உண்டாகாத வரையில் ஒருபோதும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட முடியாது. இந்த இருதயத்தின் விருத்த சேதனம் என்றால் என்ன? இயேசு கூட மத்தேயு 15:11 வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் புறப்படுகிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பட்டியலிடுகிறார்.
இப்படிப்பட்ட இருதயத்தில் இருந்து எழும்புகிற பொல்லாத காரியங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாத வரை நாம் ஒருபோதும் தேவ பிள்ளைகளாகிவிட முடியாது. நம்முடைய கையின் கிரியையினாலோ நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளினாலோ ஒருபோதும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, ஒருவேளை நீங்கள் இன்னும் தேவனை அறியாதவர்களாக கூட இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வெளிப்படையான கிரியைகள், நாம் மாம்சத்திலே செய்கிற கிரியைகளின் மூலமாக, ஒருவேளை என்னுடைய தலையை நான் சிராய்த்துக் கொள்வதன் மூலமாக, அல்லது நான் வெகு தூரம் நடந்து மலைகளை நோக்கி ஓடுவது நிமித்தமாக, ஒருபோதும் தேவனையோ தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையோ ரட்சிப்பையோ பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ரட்சிப்பும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் நமக்கு வேண்டுமானால் அது நீங்கள் கல்வாரி சிலுவையின் அண்டையில் வருவதனால் மாத்திரமே உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த தேவ மனிதனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் சாதித்த அநேக காரியங்கள், நான் செய்த அநேக ஊழியங்கள், நான் கட்டின அநேக சபைகள் எல்லாவற்றையும் தராசின் ஒரு தட்டிலே வைத்துவிட்டு இன்னொரு தட்டிலே கல்வாரி சிலுவையின் அன்பை வைப்பேனானால் அதுதான் உயர்ந்து நிற்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் சாதித்த காரியங்கள் ஒருபோதும் அது உயர்ந்து நிற்க போகிறதில்லை என்பதைத்தான் பவுல் தெளிவுபடுத்துகிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் வேறு காரியங்களை குறித்து, இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து, நம்முடைய பாரம்பரியங்களை குறித்து, நம்மை பிற மனிதர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டு நம்மை நாமே மேன்மை பாராட்டி கொண்டிருப்போமானால் உண்மையிலே கிறிஸ்துவின் அன்பும் அவருடைய சிலுவையின் தியாகத்தையும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. இந்த நாளிலே நம்முடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் கலைந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் மேலான ஒன்று இருக்குமானால் அது கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக சுதந்திரித்து கொடுத்த ரட்சிப்பு மட்டுமே. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒப்புக் கொடுக்காத வரை இந்த கல்வாரி சிலுவையின் தியானம் நாட்கள் ஒருபோதும் சரியான நாட்களாக இருக்க முடியாது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் உருவாகட்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை குறித்தோ பிறரை குறித்தோ நான் சாதித்தவைகளை குறித்தோ ஒருபோதும் மேன்மை பாராட்டி விடாதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. அதுவே நாம் எடுக்க வேண்டிய சரியான தீர்மானமாயிருக்கும். நாம் வாசித்தது போல இருதயத்தின் பொல்லாத நினைவுகளிலிருந்து எப்படி சிலுவை நமக்கு விடுதலையை கொண்டு வருகிறது என்பதை நாம் அடுத்த பகுதியிலே தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.